பெசன் நகர் அன்னை நேயர்களுக்கு வணக்கம். தவக்காலத்தின் 34வது நாளில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு அருமையான வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 8 இறைவசனம் 10. நம் ஆண்டவரிடம் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த அம்மா பாவம் செஞ்சிட்டாங்கன்னு மோயிசன் சட்டத்தை எடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில் கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கொண்டு வந்து அவரிடம் விடுறார். அவர் யாரிடமும் பதில் பேசாமலேயே கீழே வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். தரையில் எழுதி மீண்டும் மீண்டும் அவரை குற்றப்படுத்துவதற்காகவும் அவரை கேள்வி கேட்பதற்காகவும் அந்த பரிசைய கூட்டங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் எதையுமே பதில் சொல்லாமல் இருந்துட்டு கீழே எழுதி கொண்டே இருந்து திருப்பி மேலே பார்க்குறார். பார்க்கும்போது கேட்குறார், உங்களுள் பாவம் செய்யாதவர் யாரும் அவள் மேல் முதலில் கல்லேறியட்டும் என்று சொல்கிறார். சொன்ன உடனே முதியோர் முறை சிறியோர் வரை யாருமே அங்கே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அந்த அம்மா திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் தீர்ப்பிடவில்லையா ஆண்டவரேன்னு. அப்போ கேட்குறாரு, குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையான்னு அவங்க கேட்க இவர், உன் பாவங்களை நான் மன்னித்தேன், நானும் தீர்ப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி மன்னிச்சு அனுப்புகிறார். இந்த மன்னிப்புங்கிற விஷயம் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம் நடந்தது. நான் ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து பயிற்றுவிப்பனாக பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் தொழில் பழகினர் பயிற்சியாளராக மாணவர்கள் வருவார்கள். அவர்களை நல்ல முறையில் பயிற்சி செய்து தயார் செய்து அனுப்புகிற பணி எங்களுடையது. அப்பொழுது நாங்கள் எங்களுடைய பணிகளுக்காக பிட்டி கேஷ் ஆஃபீஸில் வச்சுருப்போம். அந்த பிட்டி கேஷை வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் களவாடிட்டாங்க. அப்போ மேல் இடத்துலேருந்து வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒன்று டிஃபார் பண்ணி அனுப்பிடுவாங்க, அவரோட கேரியர் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த கம்பெனியோட ரூல்ஸே வந்து என்னென்னா, யார் தப்பு பண்ணாலும் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அப்போது செக்யூரிட்டி கிட்ட சொல்லி நாங்கள் வந்து அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு பையன் வந்து, ஒரு மாணவன் வந்து அதை வந்து தப்பு பண்ணிட்டார். அவரை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவரிடம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணுறது தான், இந்த மாணவனை மன்னித்து விட்டுடலாம் இந்த தடவை, இதுக்கப்புறம் நினைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நாங்கள் அனுப்பி விட்டுறோம். அதன் பிறகு பயிற்சி காலம் முடிஞ்சு போகிறாங்க. எல்லாருக்கும் பயிற்சிக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். கொடுக்குற அந்த காலகட்டத்தில் அந்த பையன் வந்து எங்களிடம், எல்லாரும் போயிட்டாங்க, அந்த ஒரு மாணவன் மட்டும் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு என்கிட்ட கண்ணீரோடு சொல்லிட்டு போனான், சார் நீங்கள் வந்து அன்றைக்கி செஞ்ச பெரிய காரியம், என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் அன்றைக்கி மன்னித்து விட்டதுனால என்னுடைய லைஃபே வந்து இன்றைக்கி ரீக்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இல்லைப்பா, தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் வந்து நம் மன்னிக்கும் தெய்வமாகிய ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அவருடைய குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றார். நாம் எப்பொழுதும் தவக்காலத்தில் இருக்கின்றோம். மன்னிக்கும் மனதோடு இருந்து அனைவரையும் மன்னித்து நம்மளுடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் அனைவரையும் ஏற்று நாம் நல்ல முறையில் வாழ்வோம். ஒரு காலத்தில் மன்னிப்பு என்பது சாதாரணமாக இருந்தது, ஆனால் தற்பொழுது சவாலாக இருக்கிறது. எல்லோரும் நமக்கு நம்மை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிற காலம். எனவே நாம் தண்டிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களை மன்னித்து உறவுகளை வளர்ப்போம். தீர்ப்பினால் எழுதப்பட்ட தடைகளை மன்னிப்பால் சரி செய்வோம்.